பாரதிய ஜனதா கட்சி பொருளாதார பிரிவு சார்பாக நிர்வாகிகள் அறிமுகம் மத்திய அரசின் சாதனை விளக்க கூட்டம் நெல்லையில் நடந்தது. மாவட்ட தலைவர் சபரிமலை வாசன் தலைமை வகித்தார். செயலாளர் இளம்பழுதி முன்னிலை வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணைத் தலைவர் தேவஜின், மாநில செயலாளர் முத்துராமலிங்கம், பொதுச் செயலாளர் முத்துபலவேசம், சுரேஷ் பங்கேற்றனர். இதில் நிர்வாகிகள் ஆனந்த், வெங்கடேஷ், கார்த்திக், ஜோதி, மதியழகன், செந்தில் கணபதி, வேலாயுதம், ராமசாமி, மாரியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதை நாங்கள் வீடு வீடாக சென்று மாவட்டத்தோடு சென்று அந்த பயனாளிகளுக்கு இந்த திட்டம் சென்று சேர்ந்திருக்க என்பதை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த அலுவலகத்தில் வந்து இந்த மீட்டிங் நடந்துட்டுருக்கு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மத்திய அரசு அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. மக்கள் ஒரு நம்ம 590 வாக்குறுதிகளை இந்த திமுக அரசு மக்களுக்கு அறிவித்திருக்கிறது, தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்தவரை ஒரு 40-30 வாக்குறுதிகளை கூட இந்த அரசியலமை நிறைவேற்றவில்லை. மின்கட்டணத்தை வந்து மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினால் போதும் என்று சொன்னதை கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை. அதையெல்லாம் இந்த எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த மத்திய அரசு ஆளுகின்ற எல்லா மாநிலங்களிலும் அந்த இதை இந்த என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை உங்களுக்கு நன்றாக தெரியும். உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.